ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம திருவாரூர் போகிறோம். எதுக்குன்னா நம்ம பஸ்ஸில் தான் தெரியுதா இதாவது வைக்கணும். அடுத்து நம்ம வந்து இது தச்சுட்டு அடுத்து அருளுக்கு செருப்பு வாங்க போகிறோம், டிசைன் டிசைனாக பார்த்து வாங்க போகிறோம். ஆன்லைனில் வாங்கலாம்னா ஆன்லைன்லாம் சரிப்படாது, நம்ம காஸ்ட்லியாக நேரில் போய் வாங்க போகிறோம். அதான் இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் செம்மங்குடிக்கிட்டே இருக்கோம். இப்போ செம்மங்குடி கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து காஸ்ட்லியஸ்டானதாக வாங்க போகிறோம். பாருங்கள் கார் வருது, இந்த மாதிரி கார்லாம் வாங்கணுங்கிறது கனவு கனவு கனவாகவே போயிடுமா நினைச்சு. பெட்ரோல் காரராது ஒரு கார். அடுத்து நாங்கள் வந்து ஏடிஎம் போய் துட்டு துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். போய் செருப்பு வாங்கணும், வேற என்ன ஆகணும், செருப்பு வாங்குறது மட்டும் தான் அவனுக்கு. நமக்கு மிச்ச காசு இருந்தால் நம்ம சாப்பிடலாம், அதே எடுத்து வாங்க. ஏடிஎம் கிட்டே போயிட்டு வந்துட்டோம். ஏடிஎம் காசு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம் இருந்தோம், ஏசியில் இருக்கோம், ஏசியில் காற்றே வரல, சுத்தமாக வரல காற்றே, 24 ஓடுது காற்றே இல்லை. சரி ஆக்சிடென்ட்னால இல்லைடா, அது இல்லை இல்லை, இது வந்து இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறனால. இங்கே என்ன ஆக்சிடென்ட் எப்படி வரும் தெரியுங்களா, வரசுரா மாதிரி வரும். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பாருங்க. நெல்லு வந்து என்ன நெல்லுல கோதுமை, கோதுமை நெல்லுதான், நெல்லுதான் என்னையும் குழப்பறான் நெல்லு. இது கொடுத்துட்டு அப்புறம் செருப்பு வாங்கிட்டு வர போகிறோம். அதான் வீடியோ நம்ம யூடியூப் சேனலுக்கு ஏதாவது கேஜெட் வாங்குவோமா? ஆமாம், அது ஒன்று பண்ண போகிறோம், கேஜெட் வாங்க போகிறோம். என்ன வாங்கலாம்? ட்ரைபேடு 100 ரூபாய்க்குள்ள சொல்கிறான். 100 ரூபாய்க்குள்ளையா? 100 ரூபா இந்த லைட்டு தான் நீ சுட்டி தான் லைட் பண்ணி வேற ஏதாவது அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரெயினு அந்த மாதிரி அந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்கும். ஆ மறக்கா மறக்காதுன்னு சொல்லுவாங்க, அது ஒவ்வொரு இதை பொறுத்து அவங்க கூலி வாங்குறது. அப்படியே நாள் கணக்குன்னு ஒன்று இருக்கும், மக்கா கணக்கு, நிறையா கணக்கு இருக்கும். பெட்ரோல் இல்லைடா, அது டீசல் டீசல். ஆமாம், நிறையா தான் வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் லிட்டரு கணக்கு, 10 லிட்ரு 20 லிட்ரு கேனுக்கு எல்லாம் ஊற்றுவாங்க. இந்தியாவுக்கு வேலை பார்ப்பாங்க, இல்லை விடிய விடிய நாலு வேலை பார்ப்பாங்க. நம்மளும் சோம்பேறியா மீன் பார்க்க முடியா பிடிக்க முடியா குளத்துல பிடிப்பா அவன வாங்கியடா. ஆமா, அவன் வந்து அவனை கம்மிடா. நிறைய நிறைய பேர் நிக்கிறான், நாலு இருந்து 10 பேர் நிக்கிறான். உனக்கு முன்னாடி எவ்வளவு பேர் போயிருப்பான் அந்த மாதிரி வாங்க. அந்த மீன் நல்லதாண்டா, குளத்து மீன் திரும்ப பிடிக்க போயிடுறான் ஆற்றுல. ஆற்று மீன் குளத்து மீன் தான் நல்லது. கடல் மீன் எப்படி ஆத்துக்குள்ள போய் எப்படி அள்ளிட்டு வருவாரா? குளத்துல போய் அள்ளிட்டு வருவானா? வலை இருக்கும், ரெண்டு பேர் இருக்காங்கடா, மூணு பேர் இருக்காங்கடா. வலை போட்டு பிடிக்கிறாங்களா? உங்க முன்னாடி தூண்டில் போட்டு பிடிச்சிருக்காங்களா? அது ஏன்னா எங்களுக்கு எங்கள் ஊரில் அப்படி பிடிக்கக்கூடாது வலை போட்டு, ஏன்னா குளத்தை வந்து இதில் எடுத்துட்டாங்க டீசல். அதனால அவனுங்க மட்டும்தான் வலை போட்டு பிடிப்பாங்க, மற்றவங்க பிடிச்சாங்கன்னா அவனைதான் பஞ்சாயத்து போட்டுருவாங்க. அவனுக்கு அப்புறம் நஷ்டஈடு கட்டுற மாதிரி ஆயிடும். 100 ரூபாய்க்கு மீனை பிடிச்சி 1000 ரூபாய்க்கு அவன் தான் போடுவான். இந்த பக்கம் போனால் ஒரு கோயில் இருக்குமாப்ல, இந்த பக்கம் போகிறேன். 30 யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த பக்கம் வேளாங்கண்ணி போகலாம், இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பாலத்துக்கு போகலாம். வேளாங்கண்ணி, எட்டியலூர், அப்புறம் ஒரு ஸ்பாட் இருக்குது, அருமையான ஸ்பாட், நிறைய இடம் இந்த பக்கம் போனால் போகலாம். கங்களாஞ்சேரி போகலாம், மன்னார்குடி போகலாம் அந்த பாலத்துக்கிட்ட. இப்போ நாங்கள் வந்து வடகண்டத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம், வடகண்டம் வந்துட்டோம். இது
இது என்ன கோயில்னு தெரியல. ஒரு தடவை கூட இங்கே நாங்கள் போனவே இல்லை. அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கோயிலாக ஏய் வேற அடிக்குது சவுண்டா அடிக்குது மூஞ்சு பாருங்க சைட் அடிக்கிறான் கனி பார்த்துக்கிற ஒரு அக்கா ஊராக சைட் அடிக்கிறான். யாரை கேட்டு நீ பார்த்த அக்காவை சொல்லு இங்கே டெய்லர் கடை இருக்கா நான் ஒரு டெய்லர் கடை எனக்கு தெரியும் திருவாரூர்ல பா இது பேக்கு தைக்கிறக்கடா அங்கே தான் தப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே போய் கொடுத்துருவோம் அந்த கடையை அப்படியே ஃபேமஸ் ஆக்கி விட்டுறோம். அதுக்கப்புறம் நமக்கு எப்போயும் ஃப்ரீயாக தானே தச்சுருவாங்க என்னடா சொல்கிறோம். உங்கள் கடையை நாங்கள் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறோம் நல்லா நிறைய பேர் பார்த்துட்டு வருவோம். உங்கள் கடைக்கு பிஸ்னஸ் ஆகிடும் அதனால் எங்களுக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் ஃப்ரீயாக மட்டும் தச்சு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம். ஆ அந்த மாதிரி பண்ணுவோம் மாப்பிள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல சுட்சா பண்ணியிருக்கீங்க பொறுமையாக போனால் தான் எனக்கு பொறுமையாக போகிறேன். இந்த பாருங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் எட்டு போகிறதுக்கு எஸ்ஸு போகிறதுக்குலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது. அடுத்து சுற்றி திமுக கொடுத்தோம் கோட்டம் கொடிப்படுறக்குதா. ஏ எங்கள் ஊரில் ஒன்று இருக்குடா திமுக கொடி பாக்கியா இல்லையா சும்மா தான் இங்கே பிரச்சனை அவ்வளோ பிரச்சனைங்களா. இது பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல இது ஒட்டுற வார் மாதிரி இருக்கா செருப்பில் ஒட்டுற வார் மாதிரி இது ஃபோக்கஸ் கூட ஆக மாட்டேங்குது. இது இருக்கா இதை வந்து நம்ம வந்து இந்த கொசு வலையோட தைக்க போகிறோம். கொசு வலையோட தைச்சிட்டோம்னா ஜன்னலில் வைக்கலாம் அப்போ வந்து கொசு வராது பூச்சி பாம்பு எதுவுமே வராது. அதுக்காக தான் இப்போ வந்து தைக்க போகிறோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு திருவாரூர்கிட்ட வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோம்னா எங்கடா இருக்கும் பவித்திர மாணிக்கம் இருக்கும். பவித்திர மாணிக்கம் ஸோ கேமரா சூப்பர் கேமரா பவித்திர மாணிக்கம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் அடுத்து தைக்க போகிறோம் வாங்க. பேரில் கிரியாஸ் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் இருக்குது கிரியாஸ் டார்லிங்கே நீங்கள் பக்கத்துலேயே பார்க்கலாம். இங்கே பக்கத்து பக்கத்தில் ஏசி திருவிழா ஏசி திருவிழா நடக்குது வந்து வாங்கிட்டு போங்க. என்னடா நம்ம கம்பெனிக்கெல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாய் வாழம் இங்கே வந்து ஒரு நாள் சாப்பிட்றோம். இங்கே வந்து நம்ம புது செல்லு வாங்க போகிறோம் சத்தியாவில். என்னடா கூட்டமாக இருக்குமா போல பார்த்து ஓட்டு. இங்கே பாருங்க கோயிலை பாருங்க வியூவை பாருங்க கோபுரம் தெரியுதா நல்லா விட்டு ஏற்றிட்டு போங்க. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறப்ப என்ன ஒரு நல்லதுன்னு வச்சுக்க திடீர்னு எவனாவது வந்து விட்டாடா கூட நம்ம வேலை டக்குனு இந்த வீடியோ காமிச்சிடலாம் ஆதாரம் அவன் தான் வந்து விட்டான் வண்டியை நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு என்னங்க மாப்பிள்ள. இது பார்ப்போம் படம் பார்த்துட்டு எந்த படம் அது என்ன சலூன்னு ஒரு படம் இருக்குல்ல சிங்கப்பூர் சலூனா ஆதி விநாயகர் மெஸ் இங்கே நிறைய மெஸ்ஸு திறக்க ஆரம்பிச்சா இங்கே திருவாரூர்ல அவனே ஓப்பனாக என்ன படம் பார்க்காதீங்கண்ணா நல்லாவே இல்லை ஆனால் வசூலாக இருந்துச்சு ஆனால் நல்லாவே இல்லை நான் ஒத்துக்கிறேன் நல்லா இல்லை ஒத்துக்கிட்டான் பரவாயில்ல அதுக்கெல்லாம் தைரியம் வேணுமே வசூலாக இருந்துச்சு ஹோட்டல் 200 கோடி வந்தது 400 கோடி 400 கோடி வந்துச்சாடா ஆமாண்டா அவன் ப்ரொமோஷன் பண்ணான்டா நிறையா யூடியூபர்ஸோட ப்ரொமோஷன் பண்ணான் பிஜே சுத்தம் இவன் இருக்கான்ல பெப்பா ஃபுட்டியா பெப்பா ஃபுட்டிங்கிற மாதிரி இவன் இஃப்ரான் இஃப்ரானா ஏடுடி கூட போனான் ஏடுடியோட ஒன்று பண்ணான் ஏடுடியோட இது ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பாளோட பொட்டேட்டோவா பொட்டேட்டோ ஃப்ரைஸ்னு ஒருத்தி இருப்பா அவளோட நிறையா இது பண்ணான்டா. இப்போ அடுத்து மணிகண்டன் கூட ஏதோ ஒரு இது ப்ரமோஷன் பண்ணாடா விஜய் சித்துவோட அது மொட்டை மாடி டாக்ஸின்னு சொல்லி ரியல்மி ஷோரூம் ரியல்மி ஷோரூம்லாம் இருக்கா அன்னைக்கு வந்தோம்ல கடையே இல்லைனா ஒரு கடை கூட தீபாவளி டைமில் இங்கே பாருங்கள் தேர்லாம் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை இந்த டைம் மிஸ்ஸே பண்ண மாட்டான் ஒன்றுமே தேர் என்னடா ஃபுல்லாக பூட்டு போட்டு இவ்வளோ செக்யூரிட்டியாக வச்சுருக்காங்க வெயில் படாமல் இருக்கணும் இதெல்லாம் பழங்காலத்து பொக்கிஷம் அவன் நிப்பாட்ட மாட்டான் எடுக்க கூட விட மாட்டான். இங்கே இருக்க ஒன்று வெட்ட வெளியில் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுமாடா ஆ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் பெருசாகுமான்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணுமோ நல்லா சிற்பம்லாம் இருக்கடா அவங்க பாருங்கடா டீட்டெயிலாக இருக்கடா சிற்பம் எங்கே போயிட்டுருக்கோம் இங்கே ஹனுமான் இருக்காது ஹனுமான் பேக்கு தைக்கிற கடை அங்கே தான் இருக்குமா பார்த்துட்டு வா அதை பார்த்துட்டு ஆமாம் நான் பேக்கு தைக்கிற கடையை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் அதை கண்டுபிடிச்சி அங்கே கொடுக்கணும். இங்கே வேறு இவ்வளோ கார் நிற்குது போலீஸ் நிற்பாங்க பரவாயில்ல அருணுக்கு 20 வயசாகிட்டே சொல்லிடலாம் என்னடா இருந்தே கேட்டால் எங்கள் அதுக்கு 20 வயசு என்ன
லைசன்ஸ் தான் முடியும். அக்காவுக்கு ஹாய் சொல்லி போலீஸை காணிக்கிறாங்க. ஏன் அவங்க வந்து திட்டமாட்டாங்களே போலீஸ் அக்கா, என்னடா பண்ணுறீங்கன்னு. காரை போடுறா பாண்டிச்சேரி காரா, அது பாண்டிச்சேரி காரு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, நாங்கள் அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஃபஸ்ட் நான் இங்கே கட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த காலத்து வண்டி, மண்ணெண்ண வண்டி, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி வண்டியெல்லாம். நம்ம வண்டி எவ்வளோ விட்டு வேணும் போல, இதெல்லாம் மண்ணெண்ண வண்டி, நீங்கள் இதெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து நீங்கள் மும்பை டெல்லி அந்த மாதிரி இடத்துல அதிகமாக பார்க்கலாம். இங்கெல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்கும், அரிதாக தான் பார்க்கலாம். பார்க்கு பார்க்கு பார்க்க பாருங்க, பார்க்கு எங்கடா பார்க்கு தாண்டி வந்துட்டு சொல்கிற. பிரியாணிலாம் ஸ்பெஷல், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா, இங்கே வந்து வாங்கி சாப்பிடுவோம். அது நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி இல்லை. காரை பாரு, மெரிடியன்னு ஒரு காரு, ஜீப் மாதிரி இருக்கு, ஜீப்புன்னு எழுதியிருக்கு, ஜீப் மாதிரி இல்லை, நல்லாதான் ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க நெருங்க நெரிசலாக இருக்குது, ஒரே நெரிசலாக. நாங்கள் அப்படியே கடையை பார்க்காம நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போதான், சேகர் எலக்ட்ரானிக்ஸே செல்வா கலியமூர்த்தி ஏஜென்சி என்னது கண்மணி டிங்கரிங்கு அனுமான் ஐஸ் பிளான்ட்டு செமினா ஒன்றிய குழு ஒன்று பண்ணுவோம். யாராவது போகிறவங்கள நின்று பேகு தைக்கிற கடை எங்கே இருக்குன்னு கேட்கணும், வேறு வழியே இல்லை. சரி, நமக்கு ஏன்னா நமக்கு திருவாரூரை பற்றி அவ்வளோவா தெரியாது, நாங்கள் வர்றது போகிறதான். அங்கடா போயிட்டுருக்கோம், அதாவது 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டதை திருவாரூரில் தீக்கலாம் முடிவு பண்ணிட்டான். ஆ வணக்கத்தை போடணும், பாருங்க இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போலீஸ் அக்காலாம், போலீஸ் அக்காவை காமிக்கவும் இல்லைனா கூட அழுதுற காமிக்கிறோம். இந்த மாதிரி அவங்களுக்குலாம் டேரி மில்க் கொடுத்து ஹியூமனிட்டி வீடியோ பண்ணுறது அங்கே ஒருத்தர் நினைக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அப்படி தான். இங்கே இங்கே ஒரு போலீஸ் அக்கா, இங்கே ஒரு போலீஸ் அக்கா நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த எலெக்ஷன்னால. எதுக்கு இடிக்க வைக்கிறீங்க எலெக்ஷன், ஆ ஆன்லைனில் வச்சுட்டு போங்க எலெக்ஷனை. ஏன் எங்களையும் அலைய விட்றீங்க? மாப்பிள்ளைக்கும் புக்கு வாங்குற கடை பெஸ்ட்டு கடை, இங்கே தான் வாங்கணும் புக்கு வாங்குறீங்களா? இங்கே இங்கேயும் நல்லா இருக்குது, அப்படி தான் சொல்லுவோம். அதெல்லாம் நம்பக்கூடாது, ஏன்னா நாங்களே இங்கே வாங்க மாட்டோம் புக்கு, புக்கே வாங்க மாட்டோம் நாங்கள். பார்த்து போகலாம், இப்போல்லாம் வந்து பிடிக்கிறதே இல்லை போலீஸ் எல்லாம் தெரியுமா. அப்படியே நம்பர் பிளேட்லேருந்தே ஃபைன் போட்டுறாங்கடா, வண்டியெல்லாம் நிப்பாட்டி போடுறதில்ல மாப்பிள்ள. நம்பர் பிளேட் அப்படியே ஒரு கேப்சர் பண்ணுறாங்க ஃபோட்டோவில், மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் அந்த நம்பரை போட்டால் எந்த ஊர் பேர் எல்லாம் இதாக இருக்குது. இங்கே இருக்குது தக்கீர கடை இருக்குது, செருப்பு கடை, செருப்பு கடையா, செருப்பு கடை இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு செருப்பு வாங்கிடுவோம், இல்லை செருப்பு வாங்கினோம்மா. நான் என்ன நினச்சேன், இதை கொடுத்துட்டு வந்து நம்ம வாங்கிட்டு இருக்காமே பார்த்தா பொறுமையாக வா. ஏன்னா இது கொடுத்தா தைக்கிறத கூட போர் அடிக்கும், தைக்கிறத பார்த்தா கூட. அதே இது செருப்புனா நம்ம டிசைன் டிசைனாக வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு அரை மணி நேரம் ஓட்டலாம் அதை வச்சு டைம். இந்த கடையை பார்த்து வச்சுட்டா இந்த கடை ஓகே. இப்போ பேக்கு தைக்கிற கடை மட்டும்தான் இப்போ கண்டுபிடிக்கணும். யார்கிட்டே கேட்போம், ஏதாவது ஒரு அண்ணன் பிடிச்சி கேட்குறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, அதை மட்டும் நான் வேணால் நிப்பாட்டிக்கிறேன். என்ன ஸ்கிட்டெல்லாம் அடிக்கிறாரு, சுற்றி சுற்றி பழைய பஸ் ஸ்டாண்டே கொண்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏ இங்கே கன்ஃபார்ம் இருக்கும்டா, பார்த்து வாடா பொறுமையாக. இங்கேயும் செருப்பு தைக்கிற கடை இருக்குது, எழுப்புலாகவும் கடை இருக்குது, ஆனால் பேக்கு தைக்கிற கடை மட்டும் இருக்க மாட்டேங்குது, யாருனே தெரியல. ஆமாம் இறங்கி வந்திருப்பாங்க கேட்கணும். டெய்லர் கடை ஒரு கடை இல்லையா அந்த ஊரில், என்ன ஊர் திருவாரூர்னு பேருக்கு தான் சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு தெரியல, என்னன்னு தெரியல, நாங்கள் அலைஞ்சி அலைஞ்சி பார்க்குறோம். மேடம் மேடம் வச்சா இல்லை, நாங்கள் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு இருந்தோம், எனக்கு தனலாக இருக்குது. பாருங்க இந்த அக்காவை திரும்பி பார்த்தாலும் இப்போ நான் கண்ணிட்ட சொல்லிக்கிறேன், பார்க்கலை உஷாராயிட்டான். நீங்கள் பஸ் பாஸ் எல்லாம் எடுக்கணும்னா இதுக்குள்ளே தான் போகணும், இதுக்குள்ளே போனீங்கன்னா பஸ் பாஸ் எடுக்கலாம், இதுக்குள்ளே போனீங்கன்னா பஸ் பாஸு ரெனியூ பண்ணுறது எடுக்கிறது எல்லாமே.
அது வந்து நீங்கள் காலேஜில் ஃபஸ்ட்டு ஒரு இது பண்ணிக்கணும், ஃபார்ம் மாதிரி ஃபில்லப் பண்ணி வாங்கிட்டு வாங்கி கொடுப்போம். ஆ வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கோம், லேட்டாக இருக்கோம். அமரன்னு ஒரு படம் வந்துருக்கு, சிவகார்த்திகேயன் படம், நல்லா இருக்கா என்னன்னு தெரில, போய் பாருங்கள். ஏன் அது ஒன்றும் வரல, ட்ரெய்லர் தான் வந்துருக்கு, ட்ரெய்லர் தான் வந்துச்சு. டேய் இதுக்குள்ளே கண்டிப்பாக கடை இருக்கும், நீ கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே நான் வந்து வீடியோ கட் பண்ணுறேன், ஏன்னா நான் பார்க்காமலே வந்துடுறேன், வந்துட்டேன் கடையை விட்டுவிட்டேன், இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதனால் இப்போ நான் வந்து கடையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ தான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஒரு அண்ணன் கேட்டோம், இந்த அண்ணன்னா இந்த அண்ணன் கேட்டோம், நண்பர் ஒரு கையாச்சு அவர்கிட்ட கேட்டோன்னா அவர் சொன்னார் பாலத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. பாலத்துக்கிட்ட இப்படி நேராக போனீங்கன்னா ஒரு செருப்பு தைக்கிற கடை இருக்கும், அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா தச்சு தருவாங்க. நாங்கள் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம், என்னடா இருந்தேன் அங்கே என்ன போகிறோம், அங்கே போகிறோம். இப்போ வந்து நாங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டே போனோம், ஏன்னா வீடியோவில் பேசிக்கிட்டு நான் இடத்த விட்டுட்டேன். இப்போ வந்து பொறுமையாக போவோம் அப்படின்னு நம்ம அப்படியே பேசிக்கிட்டு வீடியோவும் பண்ணிவிட்டு அறியும். ரெண்டுலேயும் ஒரு கண் வைக்கணும், ரெண்டுலேயும் ஒரு கண்ணாக இருக்கணும். ஒரு வராது நேரம் சொருவரத்துக்கே ஒரு வைக்கணும், வராது சொருவரத்துக்கே அவனை நேரம் சரியில்லை, நம்மள்ட்ட வந்து சொல்லிட்டு இல்லை நமக்கு சரியில்லையான்னு தெரியல, எங்கடா போயிருக்கோம். இப்போ பொறுமையாக நாங்கள் பார்த்துக்கிட்டே போகிறோம், ஏன்னா செருப்பு வைக்கிற கடையை நாங்கள் கண்டுபிடிச்சி ஆகணும், அதான் ஃபஸ்ட்டு மிஷன். நாங்கள் அடுத்து செருப்பு வாங்க போகிறோம், அதுக்கும் கடையை பார்த்துட்டோம், அந்த கடையை எடுத்து போகிறோம். அங்கே பாருங்க, பார்க்குறோம் 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 கடையில் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நீங்கள் வந்து உஷாராக இருந்தீங்க, அழுத்தி வைக்க போகிறோம், திருத்த மாட்டேங்கிறோம். பாலை வரும்னாங்க, நாங்கள் தாண்டியே வந்துட்டோம், பாலை தாண்டி எங்கேனே தெரியல. இங்கே நிப்பாட்டு இந்த கடைக்கு, இந்த கடைக்கு நிப்பாட்டு, இந்த அண்ணன் கேட்போம், இந்த அண்ணன் அண்ணன் என்னடா கேட்ட கேட்க விட்றா இல்லையா, இந்த கடை ஏன்னா அவங்க இப்போ தான் பஸ்ஸில் வந்து இறங்கி வராங்க போல. அவங்கள்ட்ட தான் இங்கே பாலமே கிடையாது, நீ நேராக போக பேங்க் கிட்ட ஒருத்தர் நிற்கிறாருல்ல அவர்கிட்ட கேட்பேன். இங்கே பாலமே கிடையாதா, வைத்தியம் என்னடா அலைய விட்றாங்க வெயிலில். ஒருத்தர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா, நீ நேராக போனீங்கன்னா ஒரு பள்ளம் தோண்டி இருக்குமா, அதை சுற்றி போனீங்கன்னா அங்கே ஒரு குளம் இருக்குமா, குளத்துக்கு பக்கத்தில் மாஸ்டர் டீ கடைன்னு ஒரு கடை இருக்குமா, அங்கேருந்து பக்கம் தான் டெய்லர் கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நம்ம அப்படி போய் பார்ப்போம். வாங்க இங்கே ஏதோ கோயில், இந்த கோயில் ஒரு வந்து பிளாக் இருக்கோம், கோயில் பிளாக் போடுவோமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுவோம். கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோயில் பிளாக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் போடுவோம், வேணாம்னு சொன்னீங்கன்னா வேறு என்ன வேணுமோ அது கேட்டிங்கன்னா நாங்கள். அடுத்து நாங்கள் வந்து இன்னொன்று வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகிறான்னு இருக்கோம், ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது ஒரு கார்டன், அந்த கார்டனில் போய் கூட போவோம். இந்த பவித்ரமாணிக்கு ஒரு கார்டன் இருக்குது, அங்கே கூட வந்து போனாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அங்கே போய் விடுவோம். நீங்கள் எந்த இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு, இங்கே திருவாரூர் வர முடியல, நீங்கள் ரொம்ப வெளியூரில் இருக்கீங்க, திருவாரூரை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த எந்த இடத்த பற்றி தெரியுமோ அந்த இடத்த சொன்னீங்கன்னா நாங்கள் போய் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுவோம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வந்து கவர் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், இங்கே போனால் எப்படி போகிறது என்ன. இந்த பாருங்க, இதான் நான் சொன்னேன் அந்த பள்ளம், பள்ளம் பள்ளம், இந்த பள்ளத்தை சுற்றி தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த பள்ளத்தை நாங்கள் சுற்றி போயிட்டு இருக்கோம் பாருங்க, எதுக்கு எங்கே அங்கங்கே பள்ளம் தம்பி வச்சுட்டாங்க, எதுக்குன்னா நம்ம குழாய் போடுறோம், தண்ணி குழாய் போடுறோம் அது இதுன்னு, அதனால் இங்கே அந்த மாதிரி பள்ளம் தோண்டி இருப்பாங்க நிறையா. அதெல்லாம் நம்ம வந்து கவனிக்காமல் கண்டுக்காமல் சுற்றி இப்படி போகிறோம் போனாங்க. வேறு வந்து இப்போ போனோம்னா ஒரு குளம் இருக்கும் தாங்க, அந்த குளத்தை எடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், குளத்தை கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் இதுக்குள்ளே பூந்து போக போகிறோம், நாங்கள் இதுக்குள்ளே போடுறோம், இது ஒத்தையடி பாதையாக இருக்க போகுது, ஒத்தையடி பாதை தான் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு. ஒத்தையடி பாதையில் தாவியோட்டே காப்பி ரைட் போட்டுருவாங்கன்னா எவ்வளோ அதை பற்றியே இல்லையா, இதை சுற்றிட்டோம். இதில் டிரைவர் பேச மாட்டார், ஏன்னா வந்து அவருக்கு வந்து வாயில் வந்து ஊமையாக இருக்கு, அவருக்கு மௌன விரதம். இப்போ வந்து நாங்கள் வந்து இப்படி தான் போவோம், அவன் வந்து இப்போ வந்து வெறியில் இருக்கான், ஆனால் மண்டை காயுது வெயில் அப்படி. ஓகே இப்போ நாங்கள் சுற்றிட்டோம், எல்லாருமே சுற்றி தான் வந்துட்டாங்க, தெரியுதான் வருஷம் வராங்க, எல்லாம் அந்த சந்திலேருந்து வராங்க. ஹாப்பி நியூ இயர்னு எழுதியிருக்காங்க 2024, அருமையாக இருக்குன்னாங்க ஜோசியக்காரன், நல்லா அருமையாக இருக்குது. இதான் 2024 இந்த மாதிரி ஒரு வருஷத்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ அமோகமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது, தையில் வந்து வழி பிறக்குன்னா ஏன் மாசியே வந்துட்டு வந்துட்டோம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட சந்துக்குள்ளே பூந்து வரும் தில்லாக இருக்குது,
இந்த மாதிரி ஒரு திருநெல் நீங்கள் அட்வென்ச்சர் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளோ அட்வென்ச்சர்ஸ். இவர் தாத்தா வராரு உள்ள குறுக்க வரட்டாவே அப்படின்னு. இந்த வந்துட்டோம், கண்டுபிடிச்சோம் கடைசியில் பேக்கு தைக்கிற கடையை கண்டுபிடிச்சிட்டோம், குளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். சொன்ன மாதிரி பெரிதா படம் குளத்தை கண்டுபிடிச்சிட்டோம், டீ கடையை கண்டுபிடிக்கணும். அடுத்து இந்த வராது ஒரு தாத்தா வரட்டை கேட்போம். நீ பாட்டு கதா பேக்கு தைக்கிற கடை எங்கே போயிருக்கேன், பேக்கு தைக்கிற கடை இந்த பக்கம் இருக்குது திருப்பி. நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஓகே தாத்தா தேங்க்யூ. அங்கே திருப்பி விட்டால் நாங்கள் இன்னும் தாண்டி போயிருப்போம் 2-3 கிலோமீட்டரு. ஆனால் தாத்தாவோட உதவியால் நாங்கள் வந்து ஈஸியாக வந்துவிட்டோம். அந்த தாத்தாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். சொல்லியாச்சு, இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறது தாத்தா யாரும் இந்த தாத்தா தான் கண்ணாடி ஸ்டைலாக இருக்காரா இந்த தாத்தா தான். என்ன தாத்தா என்ன தாத்தா தெரியுமா, அவர் ஏஜென்ட் தாத்தா. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்களுக்குலாம் உதவி பண்ணுவார். இந்த பேக் எல்லாமே பேக்காக இருக்குது. இப்போ இது நம்ம தைக்க போகிறோம், அவ்வளோதான். கொசுவில் தைக்க முடியாது, லேட்டாக முடியாது. நாளைக்கு தான் இப்போ கொடுத்தா நாளைக்கு தைச்சி கொடுத்துருங்களா? அளவுலாம் வைக்க முடியாது இருக்கா? ஆ அளவுலாம் கரெக்டாக இருக்கு. நீங்கள் இந்த இதையும் இதையும் மட்டும் தைச்சா தைக்கிறது தானே வேலை? ஆ அப்படியே வச்சு தைக்க, ஆ அப்படியே வச்சு தைக்கிறதா? சரி வைசா. ஆ எவ்வளோ தச்சு சொல்கிறேன். ஆ சரி மொத்தம் ஆ வச்சுருவாங்க. எத்தனை இருக்கு? 5 இருக்கு. ஆ ஃபோன் அடிக்கமா? ஆ நம்பர் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் தான். நாளைக்கு சந்திரன் வந்து வாங்கி சொல்லிட்டாரு. நாளைக்கு சந்திரன் வந்து வாங்க போகிறோம். இப்போ வந்து நிறையா ஆர்டர் இருக்கான் பேக் நிறையா தைக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே நிறைய பேக்கு சுற்றி இருக்கும். நான் அதை காமிச்சேன்னு தெரில, ஆனால் நானே பயந்து பயந்துட்டு எடுத்த வீடியோ. அதனால் வந்து நாளைக்கு போய் நாளைக்கு சாயந்தரம் நாங்கள் வாங்க போகிறோம். நாளைக்கு சாயந்தரம் வாங்க மாதிரி இருப்போம். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா செருப்பு வாங்க போகிறோம். செருப்பு வந்து டிசைன் செருப்பாக வாங்க போகிறோம், நல்ல செருப்பாக இருந்துக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா என்னடா அதுக்கடுத்து நேற்று வீட்டுக்கு இல்லை செயின் ஏதாவது அக்சசரி வாங்குறோம். அடுத்து நாங்கள் வந்து இன்னொரு சேனல் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சேனல் வந்து வன்மம் வன்மம் மாதிரினு ஒரு சேனல். நாங்கள் பிலிப்பிலிப்போட ஆசியுடன் என்னடா பிலிப்பிலிப்போட ஆசியுடன் அந்த சேனலில் தொடங்குறோம். அதுக்கு வந்து ப்ரொமோஷன் தான் இந்த வீடியோ மட்டும் கிடையாது. ஜேகே ஜேகே பிலிப்பிலிப்பு அந்த மாதிரி எல்லாரோட இது கலந்து மிக்சிட் அப்பா அவங்க ஒரு மன்னிச்சு அக்கா இருக்காங்கல்ல வந்து 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 அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல அத்தக்கா அவங்களோட ஆசியுடன் அவங்க எதைகளோட பாஸ் அவங்கள வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். வீடியோலாம் அருமையாக இருக்க போதே அருண் நான் தான் பண்ண போகிறோம். எடிட்டர் இருக்கார் எங்கிட்ட. இப்போ அருமையான ஒரு எடிட்டர் என்னடா செம்மையான எடிட்டர் சுரேஷ், மிஸ்டர் சுரேஷ் அவர் தான் எல்லாமே பண்ண போகிறாரு. அந்த சேனல் வந்து நான் அடுத்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏ காசு ரெடி பண்ணுறா 500? ஆமாம் 500 கலைஞர் கூட்டத்துக்கு நாங்கள் மெம்பர்ஷிப் போடலான்னு வேறு இருக்கோம். நீங்கள் வேணால் கலைஞர் கூட்டம் வந்தீங்கன்னா நீங்களும் போடுங்க. திருவாரூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஏன்னா அங்கே வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்க அலோவ் பண்ணுறாங்க. 500 நீங்கள் கட்டினீங்கன்னா லைஃப் டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. அப்படியா சொன்னாங்க? ஆ புக்கு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது என்ட்ரி நோட்டை கையெழுத்து போட்டு 10 நாளுக்குள்ளே கொண்டாந்து கொடுக்கணும். ஆமாம்மா நான் கேட்டேன் சொன்னாங்களா? ஆட்ட கேட்டேன். நான் வரியா நான் புக் எடுத்து காமிக்கவா மெம்பர்ஷிப் போட்டேனா? நீங்கள் புக் எடுக்கலாம், அதில் இது போடலாம். இருக்கேன், இப்போ நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன், அவசரப்பட்டு சொல்லக்கூடாது. ஆனால் கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் ப்ரௌஸ்னா என்ன மாதிரினா அப்படி கிடையாது, ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு எடிட்டிங்கு கேமு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் ஹெட்செட்டு பென்ட்ரைவ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேணால் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிக்கனால யூஸ் பண்ணுங்க. ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். கேமர் கேம் விளாடுவோம். ஆ ப்ரொஃபஷனலாக எடிட்டர் எங்களை மாதிரி யூடியூபர்லாம் அதில் வந்து வீடியோ எடுத்து போடுவோம். நாங்கள் அப்படி தான் என்ன அந்த மாதிரி உங்களோட விருப்பம். நீங்கள் என்ன பண்ணணும்னு தோணு பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன்னா அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோங்களா, அது வந்து வேஸ்ட்டாக டைம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாமல் அது உருப்படியாக ப்ரோக்ராம் கேம் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் அப்படி தான் ஒரு கேம் டெவலப் பண்ணியிருக்கான், வெளிநாட்டுக்காரன்டா. முன்னாடி ஹார்ட் டைம்னு ஒரு கேம் இருக்கா, ஒரு ஆள் ஒரே மாதத்தில் க்ரியேட் பண்ணிடலாம் ஹார்ட் டைம். அந்த கேம் இப்போ ப்ளே ஸ்டோரில் கூட இருக்குது, விளையாட்டு பாருங்கள், ஃப்ரீ தான். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து உங்களுக்கு வேணால் விளையாட்டு பாருங்கள். அடுத்து உங்களுக்கு ஒருத்தர் ஃப்ளாப்பி பெண்ணு, அவனும் ஒருத்தன் தான் ஒருத்தந்தான் ஃப்ளாப்பி பண்ண ஒரு கேம் டெவலப் பண்ணான். அந்த கேம் என்ன எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சுன்னா அது டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை விளாண்டவங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு ஸ்டார்டிங்கில். ஏன்னா அது எண்ட்லெஸ் கேம், ஃபஸ்ட்டு எண்ட்லெஸ் கேம் நினைக்கிறேன். அது கூட தெரியாமல் இருந்தால் இது முடிக்கவே முடியல அந்த கேமை,
அப்படின்ட்டு செத்து போயிருக்காங்க. எவ்வளோ மாலை கட்ட போயிருக்கா வெளிநாட்டில். இப்போ அந்த கேமை அவனே வந்து டெலிட் பண்ணிட்டான். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம டெலிட் பண்ணிட்டான். அது என்னென்னு தகவல் சரியாக தெரில. நான் நெட்டில் எடுத்து கிண்ணில் சின்னதாக பாக்ஸில் போகிறேன். டெலிட் பண்ணிட்டா இப்போ மற்ற டெவலப்பர்ஸ்லாம் அதே மாதிரி காப்பி பண்ணி இப்பயும் இப்போ இருக்கு. ஆனால் அவன் டெவலப் பண்ணியிருக்காது, அவன் டெவலப் பண்ணியிருக்காதுடா. ஆனால் வேற ஒருத்தர் வேறு சில கேமர்ஸ் கேம் டெவலப்பர்ஸ் டெவலப் பண்ணியிருக்கு. அது என்ன, அவன் டெவலப் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண கிரியேட்டர் இருக்காங்கல்ல, அவன் டெவலப் பண்ணது இருக்காது. ஏன்னா அவனே அதை டெலிட் பண்ணிட்டான், அந்த கேம் இருக்காது. மற்றவங்க வேணால் அதை காப்பி பண்ணி டெவலப் பண்ணி பெண்ணை நம்ம எங்கே ஆரம்பித்து எங்கே போயிட்டோம் பாரு, கேமை பற்றி போயிட்டோம். அதான் கலைஞர் கூட்டத்தை சொல்லலாம். கலைஞர் கூட்டத்தில் நீங்கள் வந்து இது பண்ணலாம், மெம்பர்ஷிப் போட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இது யூஸ் பண்ணலாம். நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீயாடா மெம்பர்ஷிப் போட்டா. உள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ, 20 ரூபா கட்டணும் நீங்கள் மெம்பர்ஷிப் போவேன். பொதுமக்களாக போனீங்கன்னா 20 ரூபா கட்டணும். 500 ரூபா மெம்பர்ஷிப் டெபாசிட் மாதிரி கட்டிட்டீங்கன்னா இலவசம், உங்களுக்கு முற்றிலும் இலவசம். எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். டைமிங் வேறு இருக்குது அதுக்கு. அதுக்கு வந்து நான் டைமிங் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் பாக்ஸில் போடுறேன், ரெடி நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். அப்படியே முடிச்சுட்டு நம்ம கணக்கே கூட்டம் போகமாடா. அங்கே போய் இப்போ ஏசியில் படுக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். இப்போ நாங்கள் பஸ்ஸு இதுதான் டிப்போ. ஆனால் ஜாலியாக போகுது பஸ்ஸு, ஜாலியாக போகுது. நாங்கள் ஒரு தான் டிப்போ இப்போ விலாக் எடுக்கலாம் பட் அவங்க அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அன்றைக்கி போனதுக்கே போலீஸ் பிடிச்சாரு. ஒரு போலீஸ் அங்கிள் மாதிரி போலீஸ் கூட கிடையாது, ஒரு பாக்கி ட்ரெஸ் போட்டிருந்தார். அவரும் ஏதோ ஒரு டிரைவராக என்னன்னு தெரில, இல்லை செக்யூரிட்டியாக என்னன்னு தெரில. அவர் பிடிச்சாரு. பிடிச்சி என்ன சொன்னார்னா, எங்கேப்பா போகிறேன் அப்படின்னாரு. நான் வந்து உள்ளே இதுக்கு ஃபஸ்ட் ரினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட சொல்லிட்டு போகணும்ப்பா, இங்கே நான் இது பண்ணுவோம்ப்பா, போகிறது வேறு எடுமா, இங்கே எடுத்துருமா, இங்கே ஏதோ ஹாப்பி ஹில்ஸ் இங்கே எடுக்க போகிறோம். இங்கேயா, எந்த கடைடா? இந்த கடையா? ஓகே, இந்த கடையில் தான் எடுக்க போகிறோம். ஹாப்பி ஹில்ஸ் கட் பண்ணலாம் முடியாது, எடுக்கும். நினைக்கிறியா? பழைய செருப்பு எடுத்து போடுறேன். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு. இதுக்கு அதே தேவைண்டா, அதே நான் நினச்சிடறேன். அந்த மாதிரி உள்ளது திரும்ப வீட்டில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த அந்த இதே எடுத்துக்கலாம். அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, இது பேர் நான் லூஃபராக இருக்கு. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு மோதிரம் இல்ல, மோதிரம் இருக்கா? நாலு கடை தள்ளியா? மொபைல் கேஸ் இருக்கா? ஏய், காப்பு கேட்டில காப்பு இருக்கு. பழைய செருப்பு வைக்கிறதுக்கா? 100 தான் இருக்கு. போக்கிமான் கார்ட்ஸ்லாம் கூட ஓகே. இப்போ வந்து தான் வாங்கியிருக்கோம். பழைய செருப்பு இதில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் ஆனால் போனிச்சுங்கடா. இந்த செருப்பு எடுத்து போய் இதில் வச்சுருவோம். இந்த செருப்போட ரேட் என்ன சொல்லு? இதோட ரேட் என்ன? ஆ, இது செருப்போட ரேட்டு கேட்டால் என்ன 20 ரூபாங்கிற? இப்போ வாங்கின செருப்போட ரேட்டு 400 ரூபா. 400 ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ்? அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 420 ரூபா செருப்பு 400 ரூபாய்க்கே கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு 20 ரூபா கொடுத்துருக்காங்க. 20 ரூபா டிஸ்கவுண்ட். பழைய செருப்போ பேக்கப் பண்ணுறோம். வாக்குறவில் தான் வாங்கியிருக்கோம். மோதிரம் வாங்க போகிறோம். நல்லா தான் இருக்குது. கடை தள்ளி சொன்னாங்க அந்த கடைக்காரரு. ரிங்கு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சுல்தான் ஸ்டோர் இந்த கடை தான் நினைக்கிறேன். இந்த கடை தான் சுல்தான் ஸ்டோர். இதா 3 கடை தள்ளினா அப்புறம்
பார்த்துப்போம். திருமலை இதுவா எங்கே இருக்கா? இதுவோ ஆ ஃபேன்ஸ் இங்கேயா? ஃபேன்ஸ் திருமலை மணி ஃபேன்ஸ். போலீஸ் இருந்தால் என்ன ஏண்டா போலீஸை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நாங்களாம் அப்படிலாம் பயப்படுற ஆள் கிடையாது, நாங்களாம் அப்படி பயப்படுற ஆள் கிடையாது. இருந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் ஆகிடும். போலீஸ் இருந்தால் நம்மளால் ஃப்ரீயாக அடித்து பேசி பார்கெயின் பண்ண முடியாது, பார்கெயின் பேரம் பேசி வாங்க முடியாதுல்ல. அதுக்காக அந்த அந்த கடையில் போய் வாங்குவோம். ஆ அனுப்பிட்டு இந்த கடையில் வாங்க போகிறோம். இந்த கடைடா இந்த கடை ஆ பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஏடிஎம் இருக்குது, தெரியுதா? இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியணும். இங்கே பாருங்க ஒரு தாத்தா எடுத்துக்கிட்டு இருக்காது, அந்த ஜூம் பண்ணி வந்துருக்காரு, மறக்கிறா அது ஏடிஎம் வச்சுக்கோங்க. ஆமாம் அங்கே போலீஸ் இருக்காங்க, நாங்கள் இப்போ பயப்படாமல் நாங்கள் அந்த கடைக்கே போய் வாங்கலான்ருக்கோம். அங்கேயே வாங்குகிறோம், என்னப்போ வாங்க, நாங்கள் பேரம் பேசி வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு மோதிரம் இல்லாமல் கடை வச்சுருக்காங்க, என்ன கடை? பழைய பஸ்டாண்டில் மோதிரம் கூட இல்லையா? எது எடுத்தாலும் பத்து ரூபான்னு ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு போகிறோம். ஓடா ஆ வாங்க, இப்போ அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள். எது எடுத்தாலும் பத்து ரூபா. ஆதிரை சூப்பர் பசார் இங்கே வாங்குவோம்மா. பல்பூர் லங்காடின்னு ஒரு கடை இருக்கு, பத்து ரூபாலேருந்து ஐநூறுரூவா உள்ள ஜாமான்லாம் இருக்குமா? இங்கே இருக்கும்டா கன்ஃபார்மே, இந்த கடையில் இருக்கு, இருக்குடா. ஓடா இந்த கடை பக்கத்துலேயே கடை இருக்குது, ஏன்டா அலையிற? அங்கே பாரு செயின்லாம் இருக்குது. அங்கே சும்மா வந்து ஒரு கடையை எடுத்துகிட்டு போவோம். ஒரு கூட பெரிய கடையில் ரெண்டு இல்லை, அங்கே விற்காமல் என்ன கடை? இந்த கடையெல்லாம் எதுக்குடா வச்சுருக்கீங்க? கடை வச்சுருக்கீங்க, எழுத்து மூடுங்கடா. மோதிரம் இல்லாமல் எதுக்குடா கடை? ஃபேன்சி ஸ்டோரில் மோதிரம் இல்லை, எப்படி கடையில் இருந்துச்சு? அங்கே கேட்டால் கவரிங்கில் தான் இருக்குங்கிற அங்கே இருக்குன்னாலும் சொன்னானே சொல்லு. எந்த இருக்கு இங்கே? இங்கே கேட்டு பார்ப்போம், இங்கே கன்ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் மோதிரம் இருக்குமா? மோதிரம் வாங்குற ஆசையே போயிட்டு எங்களுக்கு போங்க. டே டக்குன்னு கேள்றா, எனக்கு சுடுதுரா எப்பா? இங்க செருப்பு கடை தான் இருக்கு, கருப்பு கலர் மோதிரம். இங்க எந்த மோதிரம் காமி? மோதிரம் நிறையா இருக்குது. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு மோதிரம் இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்கிறோம். என்னடா ஃபோக்கஸ் ஆகுது, பத்து ரூபா கதோட சின்னதாக இல்லையா? பெருசாக இருக்குது, எனக்கு எல்லாமே பெருசு. இதில் பாரு இப்போ எந்த கலராக இருந்தா? என்ன பிளாக்கு தான். இதில் பாரு, இது நல்லா இருக்கும்டா சில்வர். இதில் பாரு எல்லா சைஸ்லையும் இருக்குது, பத்தொம்பது இருபதுன்னு. இதில் பா, இது போட்டு பாரு, சும்மா போட்டு பாரு. ஆ பிளாக் தான்டா, வாங்கினா பிளாக் தான். சரி இதை போட்டு பாரு, இருபது சைஸ். எதுவுமே பத்தலை, அது பத்துண்டா. கொஞ்சம் லூசாக இருக்குது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நூல் போட்டுக்கேன்டா. இல்லை வைத்தியம். சரி வா, வேறு கடையில் பார்த்துக்கலாம். எங்கே அலைய விடுவோம் நீ? இங்கே வாங்குறாங்களா? சரி இந்த கடையில் இல்லையா? இங்கே வந்து சும்மா வந்து அலைய ஓட்டிக்கிட்டு தான் போலாம், கடை கடையாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம் ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு. முன்னாடி இருக்கு பாடுறா, இது விஜயால விஜயலட்சுமின்னு ஒரு கடை இருக்கு. பிளாக் கலர் இருக்கா? பூனை எடுத்து கூட பூனை நிறைய இது பத்து நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பத்துதா? இது சார் என்னடா கை மோதிரம் மாதிரியே இல்லையா சாமி? இது மோதிரம் மாதிரி தானே இருக்கு அக்கா? இது மோதிரம் தானேக்கா? மோதிரம் மாதிரியே இல்லைங்கிறாங்க, என்ன பார்ப்போம் கடைசி. சரி
இதுல இருக்கு வேற எதுவும் இல்லையாக்கா, இவ்வளவுதானக்கா? பிளாக்லயே காமிங்க, டிசைன் டிசைனா காட்டுங்க. டிசைன் அந்த பாத்தீங்களா, இது எல்லாமே மாதிரி இல்லக்கா, பசங்க போடுற மாதிரி காமிங்கக்கா. என்னக்கா இது பாத்தா எப்படி தெரியுது? டிசைன் டிசைனா காட்டுங்க நீங்கள. ஏய் இதுல வர கடுக்கன்லாம் இருக்குடா. எனக்கு வேணாம், நீ போட்டியா. ஏய் இதுல வர இந்த இருக்கு, இதுல கருப்பு கருப்பா இருக்கலாம் பொடி. இந்த வரும் இது கருப்பு தான் வேணுமா? வாங்கினா கருப்பு தான் வாங்குவோம், அப்படி வாங்க மாட்டான். எனக்கு எனக்கு போட்டு என்ன உங்களெலாம் எடுக்கலக்கா, இது ஓகேவா? நல்லா இருக்குல்ல, சும்மா இதாக இதுக்குன்னு சொல்லாத. ஓகே, மோதிரம்லாம் வாங்கியாச்சு, இப்போ எங்கேயுமே வண்டி நிற்காதுன்ட்டான். ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் எங்க, அவன் காட்டுற கடையில். சரி, நல்லா தான் இருக்கு. கூப்பிட்ருக்காங்க இந்த கடைக்காரங்க, நாங்கள் கவனிக்கவே இல்லை. அவங்க கேட்குறாங்க எங்கள்கிட்ட, இங்கே வந்திருக்க வேண்டியதானே இல்லைக்கா, இங்கே தாங்க வரணுன்றதா வந்திருக்கோங்கான்ட்டு வந்தாச்சு. நான் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தா எனக்கு அருண்ணு, அவன் ஒன்று வாங்கியிருக்கான். காமிடாத, இப்போ காமிக்க முடியாது, நான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். கருப்பில் தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு பேருமே. அவன் வந்து ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்குமா, கேர்வாக கேர்வாக வாங்கியிருக்கான். நான் ரவுண்டாக ஃபுல் ரவுண்டாகவே வாங்கிட்டேன். பணம் வாங்கினா கருப்பாக தான் வாங்குவாரான் அவர். அதுதான் ஒரு கிளாஸ் இருக்குது, அதெல்லாம் கிளாஸ் இருக்கா பொருள். கருப்பு வந்து பிளாக் லவ்வர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ, கருப்பு தான் அவனுக்கு பிடிக்குமா? கனி நீங்கள் தான் வாங்கி தந்தால் கருப்பில் வாங்கி கொடுங்க. கருப்பில் வாங்கி கொடுத்தா அவன் வந்து வாங்கிப்பான். அவன் வந்து வேணாலே சொல்லப்பட்டான், கருப்பு தான் அவனுக்கு பிடிச்ச கலர். ரெடி பண்ணா எவ்வளோ டிராஃபிக், எலெக்ஷன் தான் டிராஃபிக். ஆமாம், ஊருக்கு பண்ணா போகிற. நான் வந்து 23 என்ன கிழமை, வியாழக்கிழமை சாயந்தரமே கிளம்பிடுவோம். அப்போனா என்ன எங்கேன்னு பார்த்துக்கோ. அடுத்த வாரம் வியாழக்கிழமைனா போறவ, நான் ஒரு 4 நாள் ஆகும். வியாழக்கிழமை வருவியா? நாய்க்குட்டியை பார்த்துக்கா. ஏ, நான் ஊருக்கு போகிறாங்களா மயிறு? ஏய், அப்போ என்னடா அதுட்ட கொடுக்க சொல்லிட்டியாடா? யார்கிட்ட கொடுக்க? நீ அது நல்லா பார்த்துக்கும்ல. வீட்டுக்குள்ளனா விட மாட்டேன்டா. ஆ, வீட்டு வெளியே கட்டி போட்டு வச்சுக்குவாங்கடா. என்னடா இப்படி சொல்கிற? நானும் வீட்டுக்குள்ளே இதில் சோஃபாவில் படுக்க விட்டு போண்டா. அவ்வளோ செல்லமாக வளர்த்த நாயை போய் பார்க்க மாட்டாங்க. சரி சரி, ஒத்துக்கிறேன். சரி, அதுகிட்டே சொல்லு என்ன பண்ணுறது. இல்லை என் நிலமை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோமா? எந்த இடம்னு சொல்ல, சர்ப்ரைஸாக இருக்குது. அங்கே போய்கிட்டு இருக்கோம், வாங்க. ஒரு பிரம்மாண்டமான பிரம்மாண்டமாக இருக்குமா? அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே கட் பண்ணவா வீடியோவா, இல்லை எடுக்கோ? ஆ, திறந்த படம் வருவார். ஏ, அப்படியே பொட்டலமே கொடுத்துட்டாங்கடா. பொட்டலமே ஆல்ரெடி போட்டு விற்பாங்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு. தாமஸ் ஆக்கிறத கரைய பாருங்க, எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு. தாமஸ் ஆக்கிடுவோம் பாட்டிய வாங்க. அப்புறம் என்ன, இந்த தண்ணியை பற்றி பிடிக்கிறது நினைக்கிறேன். ஜிபே வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்க அக்கௌண்ட் லிங்க் பண்ணிக்கணும். அப்படியே அவங்க இங்கே பே பண்ணா இங்கே சவுண்ட் ஒரு சவுண்ட் பார் வாங்கிக்கணும். பே பண்ணா பெறப்பட்ட பேசி வரும் பாரும்
சொல்லுவாங்க எங்க வாங்கலாம்னு போய் கேட்டீங்கன்னா காசு இல்ல காசு அது இதுக்கும் பார் சவுண்ட் பார் இருக்கும் காட்டத்துல மாட்டத்துல ஐயா எடுத்துக்கவா நான் ஹைடிஸ் எடுத்துக்கலாம் சைடிஸ் நிறைய சைடிஸ் தான் இங்கே வருவேன் வந்துருக்கேன் நீ வந்ததே இல்லை இப்போ தான் வந்துடும் ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்டாக இந்த கடை எங்கே இருக்குன்னா முத்தூட் ஃபினான்ஸ் எயித்தாப்பில் இருக்குது இங்கே தானே போய் முத்தூட் ஃபினான்ஸ் இங்கே தான் போய் இருக்கும் என்ன இடம் பணங்கள் தோணுன்னா பணங்கள் சாலை அப்படிங்கிற இடத்துல இருக்கு ரொம்ப வருஷமா இருக்காங்க இங்கே தான் இருக்கா 15 வருஷமா இருக்கு சீசன்ல போடுவேன் எப்பயுமே இருக்காது சீசன் மழை நேரத்தில் ஆமா எப்படி ஏதாவது ஒரு கடை வாடகைக்கு எடுத்துட்டாங்க லாபம் நிறையா இருந்தா என்ன பண்ணலாம் ஒரு லட்சம் கேக்குறாங்க ஒரு கடை பிடிக்கிறாங்க 5 லட்சம் ரூபாய் பஸ் ஸ்டாண்ட்ல தகரம் போட்டு கட்டிட்டாங்களே ஒரு கடைக்கு 40,000 50,000 தெரியலையா தண்ணி குடிக்க கொஞ்சமா கடை மரமங்கும் கேள்வர் சில்லற இல்லையாடா கொஞ்சம் குடிக்க தண்ணி குடி எனக்கு நம்ம கூல் குடிச்சு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இப்போ டிரைவர் ஓட்டுறாப்புல என்னடா எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கான் ஆனால் சொல்ல மாட்டேங்கிறான் ஆனால் அந்த வெயில் தான் வாட்டுது வெயில் மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் அருமையாக இருக்கும் கிளைமேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் படுத்தி எடுக்குது ஒன்று வெயில்னால் ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லை மழைனா ரொம்ப மழையாக இருக்குது அதுதான் பெருந்தொல்ல எவரை விட்டு உரசுகிற மாதிரி போகிறாங்க உரசிடும் எவ்வளோ விட்டா திருவாறு வர்றதுக்கே பயமாக இருக்குது என்ன தான் விட்டுறது உயிரை கையில் பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்கியா வர்றதுக்கா அடித்து ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க இவ்வளோ விட்டா கண்ட ரோட்டை பார்த்து வந்து எங்கே பின்னாடி வந்துட்டு வந்துருக்கீங்களா மறுபடியும் வச்சுருக்கீங்களா ஏன்னா நம்மளே அப்படிதான் ஓட்டுறது சில நேரத்தில் அது சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அவனுக்கு என்னடா பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி திருப்புறாங்க அங்கே பார்த்துக்கிட்டு சிஎஸ்ஐ எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் நான் சொல்கிறேன் பாருங்க இப்படியே போனீங்கன்னா அப்படியே நேராக போங்க அரசு புத்தக சாலைன்னு ஒரு சாலை இருக்கு அதுக்கு மேலே சிஎஸ்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எயித்தாப்பிலே இருக்கலாம் இங்கே வேணாம் இங்கே பாருங்க மேலே பாருங்கள் நிப்பாட்டி இங்கே தான்
இங்க தானா இருக்கு, இந்தா இருக்கு பாருங்க சிஎஸ்சி. நான் தானா சிஎஸ்சி நிப்பாட்டா சிஎஸ்சி காமிச்சிடும். டாப் டக்கர் பிரியாணி சென்டர் காவல்துறை உங்கள் நண்பன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா வீட்டுக்கு போகிறோம். அந்த வேலை ஒன்றும் முடியலை, ஏன்னா நாளைக்கு சாயந்தரம் கொஞ்சம் இருக்குது மிச்ச வேலை. என்னடா நாளைக்கு சாயந்தரம் வரல, பஸ்ஸில் வர முடியா? இல்லை இல்லை வண்டியில் தான், வேறு வழி இல்லை. வண்டி தான் ஒன்றும் வேறு வழி இல்லை. நாளைக்கு பஸ்ஸாக இருந்தாலும் நான் வந்துடுறேன், பஸ்ஸாக இருந்தால் நான் வந்துடுறேன். தருவாங்களா தெரியல, சரி வா நான் கேட்டு போகிறேன். நான் தரலன்னா வாங்க முடியாது, நீங்களே வாங்கிட்டு நம்ம எப்படி கட்டாகணும். ஒரு பிளாக் பெயில போட்டுறேன் தான் என்ன, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வண்டியில் வர்றதுனா சின்ன திட்டம் கிடையாது. நாங்கள் வெயிலில் அலைஞ்சி வரோம். ஆ என்னடா வெயிலில் அலைஞ்சி வரோம், அது தெரிய மாட்டேங்குது. வண்டி கொடுத்தா அவ்வளோ பாதிப்படுத்துறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மனசு. இப்போ பாருங்கள் குளத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கோம் குளத்தில். ஸ்லோமோ சின்ன குளத்தில் மீன், இந்த குளத்தில் மீனா? இந்த குளத்தில் எஞ்சின் தண்ணி வருதுன்னா எனக்கு தெரியல, இதில் மீன் இருக்கும். இங்கெல்லாம் மீன் இருக்கும், ஆனால் பிடிக்க மாட்டேங்கடா. இப்போ வேறு ஏதாவது கல்யாணம் லட்சுமி மகள் யாருக்கும் கல்யாணம் யாருக்குன்னே தெரியல.